هيا على الفلاح. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு மாற்று மத சகோதரர் நம்மிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி, முஸ்லிம்கள் எதற்காக நோன்பு வைக்கிறார்கள்? மாஷா அல்லாஹ், நம்மிடத்தில் இதே கேள்வியை கேட்கப்பட்டால் நாம் என்ன பதில் கூறுவோம்? அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான், வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் எத்தனையோ நபர்கள் வறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த கஷ்டத்தை நாமும் உணர வேண்டும் என்பதற்காக வைக்கிறோம் என்பார்கள். உண்மையில் அல்லாஹு தஆலா எதற்காக மனிதர்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்? லஅல்லகும் தத்தகூன், நாம் தக்வா உடையவர்களாக பயபக்தி உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக, நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். எவ்வாறு திருந்துவது? ஒரு மனிதனுக்கு உலக ஆசை வருவதற்கான காரணம் இரண்டு விஷயம். ஒன்று அவனுடைய வயிறு, மற்றொன்று அவனுடைய மர்மஸ்தானம். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களுக்கும். இந்த இரண்டு விஷயத்தையும் ஒரு மனிதன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் அவனுடைய உள்ளத்திலிருந்து உலக ஆசைகள் குறைந்துவிடும். ஒரு முஸ்லிம் இந்த இரண்டையும் இந்த ரமபானுடைய நோன்பிலே அவன் தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறான். தனக்கு முன்னால் உணவு இருந்தாலும் அதை அவன் உண்ணமாட்டான். தனக்கு அருகில் அவனுடைய மனைவி இருந்தாலும் தன்னுடைய மர்மஸ்தானத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வான். எவன் ஒருவன் இந்த இரண்டையும் பாதுகாத்துக் கொள்கிறானோ, தன்னுடைய சுய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறானோ, அவனுடைய உள்ளத்திலிருந்து நிச்சயமாக உலக ஆசைகள் குறைந்துவிடும். இப்பொழுது அந்த உள்ளத்தை எதை கொண்டு அவன் நிரப்ப வேண்டும்? லஅல்லகும் தத்தகூன், தொழுகை கொண்டும், குர்ஆனை கொண்டும், திக்ரிகளை கொண்டும், ஹதீஸ்களை கொண்டும், நல்ல விஷயங்களை அந்த உள்ளத்தில் அவன் நிரப்ப வேண்டும். உலகத்தில் உள்ள முஸ்லிம்களில் 100% முஸ்லிம்களில் 70% முஸ்லிம்கள் நோன்பு வைக்கிறார்கள். அந்த 70%-ல் 5% முஸ்லிம்கள் மட்டுமே இந்த இரண்டையும் செய்கிறார்கள். தன்னுடைய வயிறையும் தன்னுடைய மர்மஸ்தானத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய உள்ளத்தை இபாதத்துகளை கொண்டு நிரப்பிக் கொள்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த ரமதான் செல்லும் பொழுது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு இந்த ரமதான் மே மாதமாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமதானில் அல்லாஹ்வின் தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானின் பிறையை பார்த்து விட்டால் சஹாபாக்களும் நபி அவர்களும் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள், இந்த ரமதான் எனக்கு கிடைத்து விட்டது என்று. இந்த ரமதானில் இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக ரமதானுடைய பயனை அறிந்து கொள்ளவே முடியாது. இந்த ரமதானுடைய இறுதியில் அதனுடைய பயனை நாம் தெரிந்து கொண்டால் அந்த ரமதான் நம்மிடம் இருக்காது. நாம் ஆசைப்பட்டாலும், நாம் இபாதத் செய்வதற்கான ஆசைப்பட்டாலும் அந்த ஒரு சிறப்பு, அந்த ஒரு பயன், அந்த ஒரு இன்பம் நிச்சயமாக நம்மிடத்தில் ரமதான் இருக்காது, அடுத்த வருடம்தான். இபாதத்துகளை அதிகப்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக இந்த ரமதானுடைய பயனை நாம் அடைய முடியும், அந்த இன்பத்தை நாம் அடைய முடியும். அடுத்த வருடம் வராதா என்கிற ஒரு ஏக்கம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய பிறையை கண்டால் அவர்கள் ஏங்கினார்கள், அவர்கள் ஆசைப்பட்டார்கள், இன்பர் கண்ணீர் வடித்தார்கள். ரமதானுடைய பிறையை பார்த்து விட்டால் அவர்களும் சஹாபாக்களும் ரமதானுடைய பிறை அவர்களை விட்டு செல்லும் பொழுது, ரமதான் அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்கள் கவலைப்படுவார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வை நமக்கும் தருவானாக. Allah is calling you.